டு எவ்ரிபடி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ஸ்நாக்ஸு, இல்லை நீங்கள் அதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சைட் டிஷ்ஷு, இல்லை என்ன சொல்லுவாள் ஒரு கிரேவி மாதிரி நினச்சா அப்படி எப்படின்னா, ஏன் சொல்கிறீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா, அதை வச்சாக்க நம்ம இன்றைக்கி ப்ராப்ளம் போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், இந்த நாலஞ்சு பல்லு, நாலஞ்சு பல்லு தேங்காய், அஞ்சாறு மிளகாய், காரம் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன், இதை அலம்பி க்ளீன் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ மிக்சியில் சும்மா ஒரு குற குறாங்கிற ஒரு ஓட்டு ஓட்ட போகிறோம். இருந்துட்டு எப்படி இதை பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வைக்கிறதுக்கு இதை பாருங்கள், நான் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு மட்டும் போட்டிருக்கேன். திரும்பி நான் போட போகிறது இதில் உளுந்து மட்டும், உளுந்தும் போடுவேன், இந்த ஜீரகம் கொஞ்சம் போடுவேன், ஜீரகமும் அதில் தாளிக்க போகிறேன். இது தாளித்ததும் நம்ம சொன்னோம் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி இது உறுப்பினா உங்கள்கிட்ட சொன்னீங்க, அந்த நாலு பல்லு தேங்காயும் மிளகாயும் ஒரு பீஸ் அந்த க்ரீன் சில்லி வச்சுருந்தீங்க அதை வச்சுருக்கேன். இதில் இப்போ இதில் ஒரு பிஞ்சு எவ்வளோ நீளத்தில் ஒரு இஞ்சி இஞ்சியுமா போட்டு எடுத்து ஓட்டி எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு இப்போ தாளித்ததுக்கு பிறகு நம்ம அதை மல்லியும் தாளித்து இதில் போட்டுடுவேன். மல்லி இந்த மிக்சியிலே ஓட்டுடுவேன், நம்ம வாயில் கடிக்காமல் இருக்குன்னு சொல்லி அதையும் தாளித்து அதில் போடுவேன். இதில் நீங்கள் பெருங்காயம் இப்போ தாளிச்சுக்கலாம். சரியா பார்த்தீங்களா, நான் இப்போ எல்லாத்தையும் தாளித்து அதனால் கடுகு தாளித்து உளுந்து ஜீரகம் போட்டேன்னு சொன்னேன். தேங்காய் நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியமாக ஊட்டினதை போட்டேன். இந்த அலம்பி வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு, மரவள்ளி கிழங்கு போட்டேன். மரவள்ளி கிழங்குலாம் காமிச்சு தரத்துக்கு இல்லையிலே, தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எதுவுமே இப்போ சீசன் டைமில் அவைலபிளாக இருக்குது. சீசனே முடிய போகிறது, இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்கிறது, பட் அது முடிய போகிறது. இதுக்கு கப்பாங்கிறாங்க தமிழ்நாட்டிலே பல பாக இடத்துல, கேரளாவில் கப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பல சைடு கேரளா பார்டரோடு சேர்ந்துருக்கிற நம்ம தமிழ்நாடு ஏரியாஸ்லேயும் இந்த கப்பா ஜொல்லி அது அவைலபிளாக இருக்குது. அஸ் ஒன் டைம் நமக்கு இந்த பீரியடில், டூரிங் த பீரியடில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது நம்ம ஆல்ரெடி நான் சொன்னி சும்மா கொத்தமல்லி மட்டும் ஓடுவேன். இதில் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், உப்பை போட்டிருக்கேன், சிம்மா அது வேக மூடி வச்சு வேக போகிறேன், வேக வைக்க போகிறேன். இது வந்தது நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். சரியா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் எல்லோ எல்லாமே. அது வெந்தாச்சு, அது கேஸ் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம இந்த ஆஃப் பண்ண ஸ்டேஜில் வந்து நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் போட்டதுனால தேங்காய் எண்ணெய் ஊற்றலை. இப்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தா, ஒரு நிமிஷம் இந்த பாருங்கள், இந்த இதில் நம்ம வந்து பார்த்தீங்களா, அதை நான் வருங்க எலுமிச்சம்பழம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தோடு தண்ணி இருக்குது, இதை நான் ஊற்ற போகிறேன். ஏன் நீங்கள் இதில் ஒன்றாமது இந்த இதில் இருக்க எப்போவுமே சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தோட தன்மை, அதில் இருக்கிற தன்மைனால அதோட சிட்ரிக் ஆசிட், அதில் இருக்கிற ஆசிட் வந்து நமக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது அவாய்ட் ஆகும். இப்படி நீங்கள் இதை பண்ணி வச்சுருக்கிற இதை நீங்கள் தோசைக்கு தொட்டுனீங்கன்னா அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றா இருந்தால் அதுக்கும் ரொம்ப நல்லது, பாடிக்கு நல்லது. எதையும் இது இப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிட்லாம்னா எந்த கிழங்கு வர்க்கங்களும் சுகர் பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை. பிகாஸ் நம்ம சேனி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, சக்கரை கிழங்கு இருக்குது, இதை இப்போ இந்த கப்பையாச்சது பூளைக்கிழங்கு இல்லை இது சொல்லுவாங்க, இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கிழங்கு வர்க்கங்களும் சுகர் பேஷண்ட்டுக்கு அதில் இருக்கிற ஸ்டார்ச் அலர் நமக்கு அது யூஸ் பாடிக்கு பெஸ்ட் அல்லாங்கிறது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். பட் அதர்வைஸ் இது சாப்பிட்டா யூஸ்வலாக நல்லா பசி தாங்கக்கூடிய ஒன்று. ஸோ அது தாராளமாக என்ன பண்ணலாம், இப்போ நல்ல அது இல்லாதவங்க சாப்பிடலாம். இனி இப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஆசைக்கு கொஞ்சம் ஒரு அரை கரண்டி எல்லாம் போட்டு சாப்பிடலாம். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரமோஷன் தான் நமக்கு பின்னியும் டிப்ஸ் பண்ண, இதெல்லாம் இப்போ புதிய ஒரு டிப்ஸ் கிடையாது, பட் பிகினர்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சமையல் கற்றுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்கோசரம் நம்ம பேசுகிறோம். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.